சலாம் சொல்லுமாறு மார்க்கம் சொல்லுது. இந்த சலாத்தை பரப்புங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த சலாத்தை நாங்கள் எப்படி பரப்புறது என்று சகோதரர் கேட்குறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் ஈமான் கொள்கிற வரைக்கும் சொர்க்கம் செல்ல முடியாது. உங்களில் ஒருவரை ஒருவர் நேசிக்கிற வரைக்கும் நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக ஆக முடியாது. அஃலா அதுல்லுக்கும் அலா செய்யின் இதா பால்துமோகு தஹாபப்தும், ஒரு விஷயம் இருக்குது அதை செய்தால் நீங்கள் உங்களுக்குள் ஒருவர் ஒருவர் நேசிப்பீர்கள், அது என்னென்று நான் உங்களுக்கு சொல்லட்டுமா என்று கேட்டுவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்சு சலாம பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் நீங்கள் சலாத்தை பரப்புங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இந்த சலாத்தை பரப்புங்கள்ங்கிறதுக்கு நம்ம நேரடியாக அர்த்தம் சொல்வதாக இருந்தால் அதிகமாக சலாம் சொல்லுங்கள் என்கிற ஒரு அர்த்தத்தை எடுக்கலாம். சஹாபாக்கள் அப்படி நடந்திருக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னு சொல்லி சொன்னால், அவங்க ரெண்டு பேர் ஒண்டா வருவாங்க. ஒண்டா வந்து அவங்கள ஏதாவது பாதையில் ஏதாவது ஒரு மரமோ அல்லது வேறொன்றுமோ குறுக்காட்டு அவங்க இங்கேல போயிட்டாங்க இவங்க இங்கேல வந்துட்டாங்க, திரும்ப சந்திக்கும்போது சலாம் சொல்லிக்குவாங்க. சந்திக்கும் போதெல்லாம் சலாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நம்ம இயல்பாக எப்படி ஆகிட்டோம்னு சொல்லி சொன்னால், ஒரு ஆளை இப்போ சந்திச்சு சலாம் சொன்னால் திரும்ப ஒருக்க ரிட்டர்ன் ஆகி திரும்ப சந்திச்சா ஏற்கனவே திரும்ப சொன்னால் என்ன இப்போ தான் சலாம் சொன்னீங்கன்னு சொல்கிற ஒரு நிலைக்கு நம்ம ஆளாகிட்டோம். அப்போ அந்த சலாத்தை சந்திக்கும் போதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. சலாத்தை பெற்றுக்கொள்வதற்காகவும் சலாம் சொல்கிறதுக்காகவும் அக்கறை செலுத்திருக்கிறாங்க. ஒரு நாள் முஜாஹித் ரஹ்மான்னு நினைக்கிறேன் இப்னு உமர் அவங்களுடைய வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க பயணம் கொண்டு போகிறதுக்கு ரெடி ஆகிறாங்க, குடிப்பெல்லாம் போட்டு ரெடியாகி கொண்டிருக்கிறாங்க. அப்போ பார்த்தாங்க அவங்க பயணம் போகிறாங்கன்னு, இவங்க வீட்டுக்கு போனவங்க பயணத்தில் அவங்க கூட இணைஞ்சிக்கிறாங்க. அவங்க அப்படியே பஜாருக்கு போகிறாங்க, சந்தைக்கு போகிறாங்க. அப்போ பார்க்குறாங்க சந்தையில் ஏதோ பொருட்கள் வாங்க போகிறாங்கன்னு சொல்லி சந்தைக்கு போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் வராங்க, கையில் ஒன்றும் இல்லை. அப்போ கேட்குறாங்க, பெருசாக கொடுத்து ரெடியாகி சந்தைக்கு வந்தீங்க, என்ன சந்தையில் ஒன்றும் வாங்கலையான்னு கேட்கும்போது, நான் சந்தைக்கு வந்தது பொருள் வாங்குறதுக்காக இல்லை, இங்கே வந்தால் நிறைய பேரை சந்திப்போம், நிறைய பேருக்கு சலாம் சொல்லிக்கலாம், அந்த நன்மை அடைஞ்சு கொள்ளலாம் என்கிறதுக்காக நான் வந்தேன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ சலாம் சொல்லுவது, சலாத்துக்கு பதில் சொல்கிறது, இதில் அவங்க அக்கறை செலுத்திருக்கிறாங்க. அப்போ சலாத்தை அதிகப்படுத்துவது என்கிறது தான் அப்சு சலாம், சலாத்தை நீங்கள் பரப்புங்க என்ற இதுக்கு அர்த்தமாகுது. அந்த சலாத்தை பரப்புங்கிற அதனுடைய நோக்கம் என்னென்னு சொல்லி சொன்னால், திரும்ப திரும்ப சலாம் சொல்கிற போது முகப்பத்து உண்டாகுது, ஒருவருக்கொரு இடையில நேசம் உண்டாகுது, எங்களை அறியாமல் உள்ளங்களுக்கு இடையில் ஒரு இணக்கம் உண்டாகுது. சலாமுடைய அர்த்தம் என்னென்னு சொல்லி சொன்னால், நம்ம ஒருவரை சந்தித்து சலாம் சொல்கிறோம்னு சொன்னால் அவருக்கு நம்ம ஒரு பாதுகாப்பு கொடுக்குறோம் அந்த சலாத்தின் மூலமாக. அவர் மேலே உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும்னு சொல்லி போட அடிக்கலாமா? உங்கள் மேலே சாந்தி உண்டாகட்டும்னு சொல்லிட்டு அவருடைய ரகசியத்தை பகிரங்கப்படுத்தலாமா, அவமானப்படுத்தலாமா? அதை நம்ம உணர்வுபூர்வமாக செஞ்சோம்னு சொல்லி சொன்னால் நிச்சயமாக சலாம் என்கிறது முஸ்லீம்களுக்கு இடையில் நேசத்தையும் நெருக்கத்தையும் உருவாக்கும். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை நீங்கள் சரியாக செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இடையில் அல்லாஹு தஆலா சிநேகத்தை உண்டு பண்ணுவான் என்று சொல்கிறாங்க. சலாத்தை நம்ம சந்திக்கும் போதெல்லாம் பரிமாறிக்கொள்வது, ஒருவருடைய உரையாடும் போதெல்லாம் பரிமாறிக்கொள்வதுங்கிறது அதனுடைய அர்த்தமாக இருக்கும்.